கல்கி நம்ம பிரபாஸ் அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு பயங்கரமான பேன் வேர்ல்டு மூவி இந்த படத்துக்கு உலகளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தியுமே பண்ணியிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம பிரபாஸ் நடித்து உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இந்த கல்கி படம் மாறி இருக்கு அதாவது பாகுபலி டூக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய வெற்றினா அது இந்த கல்கி மட்டும்தான் இப்போ கல்கி டூக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது கல்கி டூ வழி வந்து என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண போதுன்னு தெரியல ஏன்னா முதல் பாகமே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக மாறி இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் ஐ மீன் இந்த கல்கி டூ அப்படின்றது எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் கண்டிப்பாக பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் சரி இந்த கல்கி படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படத்தரப்பில் அதிகரப்பிரமாக சொல்லிட்டாங்க உலக அளவில் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் வந்துருச்சு ஆயிரம் கோடி ரூபாய் கிளப்பில் இந்த படம் ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்ற விஷயத்த ஏற்கனவே அதிகரப்பு சுயிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் அந்த விஷயத்த நம்மளுமே அதிகரப்பு சுயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைமில் இந்த படம் ஆயிரத்தி நூறு இல்லைனாக்கா ஆயிரத்தி இரநூறு கோடி வசூல் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இப்போது வேர்ல்டு வைட் ஆயிரத்தி நூறு கோடி வசூல் வந்துருச்சு அம்மா படத்தரப்படியே அதிகாரத்துமே சொல்லிட்டாங்க இப்போ கல்கி திரைப்படம் வெற்றிகரமாக அஞ்சாவது வாரத்தை பயணிச்சுக்கிட்டு இருக்கு அதாவது அஞ்சாவது வாரத்துல காலை தூக்கி வச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஆயிரத்தி நூறு கோடி வசூல் வந்துருச்சு அப்படின்ற விஷயத்த அபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அதிகாரப்பூர்வாவே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் பிரபாஷ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ட்விட்டர்ல வேற லெவல்ல பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்போ ஓடி டில வெளிவரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இயர்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இந்த படம் ரென்டெல்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்ற சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு வந்து தகவல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ரெண்டல்ல இந்த படம் அமேசான் பிரைம்ல ஸ்டீம் ஆக போகுது அதில் குறிப்பா தமிழ் தெலுங்கு மலையாளம் கனடா நாலு லாங்குவேஜ்ல ஸ்டீம் பண்ண போறாங்க